இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் ரூபி ஃபிலிம்ஸ் அசீர் அவர்களின் தயாரிப்பில் ஹாரிஷ் சாய் அவர்களின் இசையில் இனியன் அவர்களின் கேமராவில் படைக்கப்பட்டிருக்கிற கன்னிமாடம் திரைப்படம் இன்றைய காலச்சூழலுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது. சாதி வெறியாட்டமும் மதவெறியாட்டமும் இன்றைக்கு இந்திய மண்ணில் தலை தூக்கி இருக்கிறது. சாதியின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெருகி வருகிறது. ஆணவ கொலைகள், தீ வைப்பு என்று இன்றைய காலச்சூழல் பதற்றமாகியிருக்கும் நிலையில் தந்தை பெரியாரின் சிந்தனைகள், புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் பரவலாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும் என்று தந்தை பெரியார் கூறிய கருத்தோடு இந்த படத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். வணிக நோக்கில் படத்தை தயாரிக்காமல் இயக்காமல் இன்றைய தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஒரு ஜனநாயகம் தழைக்கும் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திரைப்படத்துறையில் புரட்சிகரமான சிந்தனை உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு இத்தகைய படங்களை தயாரிக்க முன்வந்திருப்பதும் இயக்க முன்வந்திருப்பதும் பாராட்டுதலுக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற கலைஞர்கள், நடிகர் நடிகை ஆகியோர் பெரும்பாலும் இது முதல் படம் என்று சொல்லப்பட்டாலும் அவ்வளவு சிறப்பாக பாத்திரத்தோடு ஒன்றி, கருத்தோடு ஒன்றி, மிக இயல்பாக செயற்கைத்தனம் இல்லாமல் நடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இயக்குனர் அவரிடையே வேலை வாங்கியிருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் இன்றைய புதிய தலைமுறையினரை ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக படைக்கப்பட்டிருக்கின்றன. சாதி விட்டு சாதி, காதல் மலர்வது அல்லது திருமணம் செய்து கொள்வது என்பது ஒரு இயங்கியல் போக்கு, அது சமூக இயங்கியல் நிகழ்வாகும். ஆனால் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் எத்தகைய மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த படம் மிக அழகாக சித்தரிக்கிறது. அதில் தன்னுடைய தந்தையாயிருந்தாலும் சாதி வெறி ஒட்டுமொத்த சமூகத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து படத்தின் கதாநாயகன் தந்தையை படுகொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். காதல் எந்த அளவுக்கு வலிமை மிக்கது, புனிதமானது என்பதை உணர்ந்து காதலனை இழந்து பறிகொடுத்து கருவை சுமந்து கொண்டிருக்கிற அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு தந்தையை போல் இருந்து பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஒரு கதாநாயகன் இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு பாத்திரம், போற்றுதலுக்குரிய பாத்திரம். பெண்ணென்றால் இழிவாக நடத்தும் உளவியல் நிறைந்த இந்த சமூகத்தில்
ஆணும் பெண்ணும் சமம், ஆண்கள் ஆட்டோ ஓட்டி தொழில் செய்வதைப் போல பெண்ணும் ஆட்டோ ஓட்ட முடியும் என்கிற இன்னொரு பாத்திரம், அந்த பெண்ணிடத்தில் தவறாகவே நடந்து கொள்ளுகிற காட்சிகள், ஆண்களுடைய உளவியலை பதிவு செய்திருக்கிற காட்சிகள், ஆட்டோ ஓட்டுகிற அந்த பெண் ஆண்கள் எங்களை சமமாக நடத்தாவிட்டாலும் தவறாக பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற அறிவுரை சொல்லுகிற நறுக்கு தெரித்தார் போன்ற வசனம், சமமாக நடத்தாவிட்டாலும் தவறாக பார்க்கக்கூடாது என்கிற போஸ் வெங்கட் அவர்களின் வசனம் நெஞ்சிலே ஆழமாக பதியக்கூடிய ஒரு வசனம். அதைப்போல் தன்னுடைய மகளையும் மருமகனையும் படுகொலை செய்த தந்தையை, பிறகு கதாநாயகியை கீழ்சாதி பெண் என்று அறிந்து அவளை வெட்டி படுகொலை செய்கிற சூழலில், தந்தைதான் குற்றவாளி என்று தெரிந்தும் பரோலில் வந்திருந்த தந்தையை படுகொலை செய்து ஒரு நீதி வழங்கக்கூடிய நீதிமானாக அவர் சிறைக்கு செல்கிறான். சட்டமும் அதிகார வர்க்கமும் இங்கே நீதியை வழங்கவில்லை என்கிற இன்னொரு செய்தியும் இதன் மூலம் இயக்குனர் சமூகத்துக்கு உணர்த்துகிறார். காவல்துறையினராக இருந்தாலும் நீதித்துறையினராக இருந்தாலும் சட்டப்படி இயங்குவதில்லை, நீதியை வழங்குவதில்லை. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்களின் சிந்தனைகளை உள்வாங்கிய இளைஞர்கள் நீதி வழங்க கிளம்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இந்த படத்தின் கதாநாயகன் குற்றமாயிருந்தாலும் கூட, தந்தையாயிருந்தாலும் குற்றமாயிருந்தாலும் அதை தான் செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். அப்படி ஒரு பாத்திரத்தை இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்கள் இதிலே படைத்திருக்கிறார். கன்னிமாடம் என்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிரானது, சாதி வெறிக்கு எதிரானது, மதவெறிக்கு எதிரானது, காதல் போற்றுதலுக்குரியது, புனிதமானது என்பதை ஒரே நேரத்தில் பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக, இளம் தலைமுறைக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு நல்ல கதைக்களமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களையும் இத்தகைய திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிற ஹசீர் அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மிகச்சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் இசையமைப்பாளர். அதைப்போல் கேமரா பார்க்கிறவர்கள் அனைவரையும் கவனத்தை சிதறவிடாத அளவுக்கு ஒவ்வொரு காட்சியையும் படமாக பதிவு செய்திருக்கிறது கேமரா. கேமராமேன் இனியனவர்களையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்த பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய திரைப்படங்கள் விருதுகள் பெறுகின்றனவோ இல்லையோ, சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த வலிமை இந்த படத்துக்கு உள்ளது. இளம் தலைமுறையினர் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக கன்னிமாடம் விளங்குகிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணிக நோக்கில் எவ்வளவோ திரைப்படங்கள் வருகின்றன, வெற்றியை அவர்கள் வசூலில் வெற்றியை குவிக்கிறார்கள். ஆனால் அது சமூகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட படங்கள் நிச்சயமாக சமூகத்தில் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன மகாகவி பாரதியின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று முழங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய சிந்தனைகளை பரப்பக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.